வேலூர் மாவட்டத்தில் எலக்ட்ரிக் பைக் சார்ஜர் செய்யும் போது ஏற்பட்ட விபத்தில் தந்தை மகள் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் எலக்ட்ரிக் பைக் தொடர்பான முதல் கொடூரமான சம்பவம் இது. நடந்தது என்ன? ஆசை ஆசையாய் வாங்கிய ஒகினாவா எலக்ட்ரிக் பைக் தனது உயிரையும் தன் மகள் உயிரையும் பலிவாங்கும் என கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் துரைவர்மா. சார்ஜ் போட்டிருந்த போது பைக்கில் தீப்பிடித்தது எப்படி? வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் பகுதியை சேர்ந்தவர் 49 வயதான துரைவர்மா. இவர் அதே பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ கடை நடத்தி வந்தார். உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டராகவும் இருந்து வந்தார். இவரது மகள் 13 வயதான மோகன பிரீத்தி, மகன் 10 வயதான அவினாஷ், இவரது மனைவி பிரிந்து போய்விட்டார். மகள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். மகன் வேலூரில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். துரை வர்மாவிடம் ஏற்கனவே ராயல் என்ஃபீல்ட் பைக் இருந்த நிலையில் புதிதாக எலக்ட்ரிக் பைக் வாங்க திட்டமிட்டிருந்தார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஒகினோவா நிறுவனத்தின் 95,000 ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கினார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு வாகனத்தின் பேட்டரியை சார்ஜ் போட்டுவிட்டு தந்தையும் மகளும் உறங்கினர். வெள்ளி நள்ளிரவு 1 மணி அளவில் திடீரென வாகனத்தில் இருந்த பேட்டரி வெடித்து தீப்பிடித்தது. அதன் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ராயல் என்ஃபீல்ட் வாகனம் எரிய தொடங்கியது. வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் கடும் புகை மூட்டம் பரவியது. வீட்டிற்குள் படுத்திருந்த தந்தையும் மகளும் என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்கு முன் புகை மூட்டத்தில் மூச்சு திணறி உயிரிழந்தனர். தீப்பிடித்து எரிந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து தீயை அணைக்க முயன்றனர். தகவலறிந்து பாகாயம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். வீட்டிற்குள் கிடந்த இருவரின் சடலங்களையும் மீட்ட போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஒகினாவா நிறுவன வாகனங்களில் பேட்டரியை தனியாக கழற்றி சார்ஜ் ஏற்றும் வசதி உள்ளது. ஆனால் துரைவர்மா வாகனத்தில் பேட்டரி இருந்தபடியே வீட்டு வாசலில் உள்ள பிளக்கில் சார்ஜ் போட்டுள்ளார் என்பது தெரிய வந்தது. அவர் வசித்த வீடு ஒரே ஒரு அறையும் ஒரே ஒரு வாசலும் கொண்டது என்பதால் புகை மூட்டம் அதிகரித்த போது தந்தை மகளால் உடனடியாக வெளியேறி தப்பிக்க முடியவில்லை என்பது தெரிய வந்தது. மேலும் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சண்முகத்திடம் கேட்டபோது மின் அழுத்தத்தில் மாறுபாடுகள் ஏற்படவில்லை எனவும் பேட்டரியில் பிரச்சனை இருந்ததால் தான் விபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். துரைவர்மாவின் இளைய மகன் வீட்டிற்கு பின்னால் உள்ள உறவினர் வீட்டில் படுத்திருந்ததால் உயிர் பிழைத்துள்ளார். எங்க அண்ணன் தான் இருந்துட்டாரு, பெருமா பையன். இந்த மாதிரி அக்குறுமை எந்த வீட்டுக்குமே நடக்க, பேட்டரியே இப்போ அந்த இது வண்டியே நிறுத்திடணும். இந்த மாதிரி எத்தனை குடும்பத்துக்கு அழியும்? காரணம் ரெண்டு உயிர் போயிடுச்சு இப்போ அநியாயமா. அந்த பேட்டரியால வண்டி வாங்கி 2 நாள் கூட அவளையே, 2 நாளே இந்த அம்மா வந்துச்சு அந்த வண்டினாலேயே. ஒரே என்ட்ரன்ஸ் அந்த ரூமு, அதனால அந்த இ பைக் எரிஞ்சு பக்கத்தில் இன்னொரு பைக்கும் எரிஞ்சு புகை உள்ள போனதுனால புகையினால அவரோட அப்ச இது ஆகிட்டுருக்காரு. இறந்துட்டாங்க, 2 பேர் இருந்துட்டாங்க. அவரும் அவரோட டாக்டரும் இறந்துட்டாங்களா? இ பைக் வாங்கும்போது நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது வெளியில் அவுட்டர் சைடு மேக்ஸிமம் அவுட்டர் சைடில் வச்சு சார்ஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கணுமே தவிர பக்கத்துலேயே வச்சுன்னு சார்ஜ் பண்ணுறதெல்லாம் இனிமேல் எதுவும் செய்யாதீங்க.
ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இதுபோல் ஒகினாவா வாகனங்களின் பேட்டரிகள் தீப்பிடித்த சம்பவங்கள் செய்திகளாக வெளியாகியுள்ளன. ஆனால் தமிழகத்தில் பேட்டரி வெடித்து தீப்பிடித்து இரண்டு பேர் பலியான சம்பவம் இப்போதுதான் முதன்முறையாக நடந்துள்ளது. கடந்த ஓராண்டாக தமிழகத்தில் எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்கள் வாங்கும் போக்கு அதிகரித்துள்ள நிலையில் இந்த கொடூர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.